தமிழக நண்பனவருக்கும் வணக்கம். சிவா அவர்களுடைய இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடித்த கங்குவா இந்த திரைப்படம் இன்னைக்கு வெளியாயிருக்கு. இந்த படத்தோட கதை 1070 மற்றும் 2024 ரெண்டு காலகட்டத்தில் நடக்குது. 1070 பழங்குடியின மக்களின் போர் வீரர் தலைவராக சூர்யா அவர்கள் வராங்க. அதே மாதிரி 2024 ஒரு மாடர்ன் இளைஞராக ஒரு பவுண்டி ஹண்டரா, அதாவது போலீஸாலேயே பிடிக்க முடியாத பெரிய பெரிய ரவுடிகளை பிடிச்சி கொடுக்குற போலீஸோட அடியாளா வராரு. ஸோ அப்படி அவர் ஒரு மிகப்பெரிய ரவுடியை பிடிக்க போகும்போது ஒரு மிகப்பெரிய சிக்கலை மாட்டிக்கிறாரு. அட் சேம் டைம் ஒரு சின்ன பையனை லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் அந்த லேப்ல தப்பிச்சு சூர்யா அவர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். சூர்யா அவர்கள் அந்த பையனை ஒரு கட்டத்துல காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்துருது. சூர்யா அவர்கள் ஏன் அந்த பையனை காப்பாத்தினாரு, சூர்யாவை தேடி அந்த பையன் ஏன் வந்தான், இந்த பையன் சூர்யா இவங்க ரெண்டு பேருக்கும் முன்ஜென்ம தொடர்பு என்ன அப்படின்றதான் இந்த கங்குவா திரைப்படத்தோட கதை. இந்த கதை வழக்கமான ஒரு மகதிர டைப்பான ஒரு முன்ஜென்ம கதை தான், ஆனா மோசமான கதைலாம் இல்ல. இந்த கதைக்கு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே அமைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த திரைப்படம் ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமா வந்திருக்கும். ஆனா இந்த படத்துக்கு நல்ல ஸ்கிரீன் பிளே அமைக்காம சிவா அவர்கள் சூர்யா அவர்கள் வச்சு செஞ்சு விட்டாப்ல. இந்த படத்துல காஸ்டியூம், லொகேஷன், மேக்கப், முக்கியமா அந்த கிரவுட் ஷாட், இப்படி எல்லாத்தையும் படம் முழுக்க நல்லா பிரம்மாண்டமா காமிச்சிட்டு ஸ்கிரீன் பிளேல ஒண்ணுமே பண்ணாம வெறும் பிரம்மாண்டத்தை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட இன்னொரு ஒரு மோசமான திரைப்படமா தான் இந்த திரைப்படம் வந்திருக்கு. இந்த படத்துல கதை இதுதான் அப்படின்னு படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சு போச்சு. ஒரு சின்ன பையனை காப்பாத்தினா அந்த படத்தோட கதை. அப்படி இருக்கிற ஒரு கதையில கதை போற ஓட்டத்துல நல்ல ஒரு டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட், சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ், சின்ன சின்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு ஏதாவது வச்சு கதையை வந்துட்டு கொண்டு போகாம கதை ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறதுனால நமக்கு ஒரு மாதிரியான சலிப்பை ஏற்படுத்துது. அதே மாதிரி படம் முழுக்க வெறும் வாயிலேயே பேசுற வெத்து இடங்கள் அந்த படத்துல அதிகமா இருந்தது. எந்த அளவுக்கு மோசமா இருந்தது அப்படின்னா, அக்கா சூர்யாவை தான் காட்ட போறாங்க அப்படின்றது நம்ம நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனா அவர் அந்த சூர்யா காட்டுறதுக்கு பில்டப் பண்ணுறது ஒரு 5 நிமிஷம், அவன் வந்தானா, அவன் திரும்பினானா, அவன் உருண்டானா, அவன் பிறண்டானா, அவன் தான் கங்குவா அப்படின்னு அந்த பில்டப் மட்டுமே 5 நிமிஷம். அதாவது அந்த என்ன சொல்றது, பிளாஷ்பேக்ல வர அந்த சூர்யாவுக்கும் சரி, இந்த கரண்ட்ல இருக்கிற அந்த மாடர்ன் சூர்யா அவருக்கும் சரி, வெறும் பில்டப் மட்டுமே அவ்வளவு காட்டுறாங்க. இதுவரை சூர்யா அவர்கள் மட்டும் இல்ல, வில்லன் அந்த பாபடிகள் காட்டும் போதும் கூட அவருக்கு அவ்வளவு பில்டப். ஆக்சுவலா ஒரு கேரக்டரோட பில்டப் அப்படின்றது சீனா தான் ஆடியன்ஸ் வந்து கன்வே பண்ணும். ஆனா இவங்க வெறும் வாயிலே வட சொல்ற மாதிரி டைலாக் பேசி பேசி அந்த பில்டப் டெவலப் பண்றாங்க. வெறும் டைலாக்லயே ஒரு பில்டப் ஏத்துறதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷுவல் ஸ்கிரீன் அப்படின்றது தேவையே இல்லையா. அதே மாதிரி இந்த 1070 வரக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் இருக்காங்களா, அந்த பழங்குடியின மக்கள் அந்த கதாபாத்திரம் வந்துட்டு ஆடியன்ஸ் கூட சுத்தமா கனெக்ட் ஆகவே இல்லை. அவங்க வந்து அந்த பழங்குடியின மக்களோட அந்த காஸ்டியூம் மட்டும் தான் போட்டு வராங்க தவிர, பட் அவங்களோட நடவடிக்கை, அவங்களோட பேச்சு அப்படின்றது அவங்க வந்துட்டு பழங்குடியின மக்கள் தான் அப்படின்னு ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணவே இல்லை. அந்த ஆர்டிஸ்ட் அவங்க நடிச்ச எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்து. அதுல முக்கியமாக அந்த நட்டிசார் அவரெல்லாம் வர கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆர்டிஃபிஷியல். நமக்கு வந்து நட்டிசாரா தான், ஒரு ரெகுலர் நட்டிசாரா தான் தெரியல தவிர, ஒரு பழங்குடியின மக்களுக்கான அந்த ஃபீல அவர் கொடுக்கல. அவருன்னு இல்லை, சூர்யாவர்கள் தவிர மற்ற எல்லாருமே பயங்கர ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்தாங்க. இதுல சூர்யாவர்கள் மட்டும்தான் கத்திக்கிட்டே தெரிஞ்சாரு. ஏன் கத்துறாரு, எதுக்கு கத்துறாருலாம் தெரியாது, ஆனால் கத்திக்கிட்டே தெரிஞ்சாரு. அதே மாதிரி அந்த ஃபிளாஷ்பேக் காட்சி 300 ஸ்பாட்ஸ் அந்த திரைப்படத்தை பல இடங்களில் ரொம்பவே ஞாபகப்படுது. சரி, ஃபிளாஷ்பேக் காட்சி தான் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்கால காட்சிகள் இந்த 2024 அது அதை விட மோசமா இருக்கு. அதுலயும் சூர்யா அவர்களும் கதாநாயகி திஷா பத்தானி அவர்களும் அப்புறம் கிங்ஸ்லி யோகி பாபு இவங்க ஒன்னா வர பல காட்சிகள் பார்த்தீங்கன்னா பயங்கர கிரிஞ்சா தான் இருந்து, அதை விட முக்கியமா சூர்யாவும் திஷா பத்தானி அவர்களும் ரொம்ப சின்சியரா காதலிச்சாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் பிரிஞ்சிட்டாங்க. அவங்க ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்னு அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க பாருங்க, இந்த கருமத்தெல்லாம் ஒரு காட்சின்னு ஏன்டா எடுக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருந்து. ஆக்சுவலா இந்த படத்துல இந்த படத்தோட திரைக்கதைக்கு கதாநாயகி தேவையே கிடையாது. ஆனா இந்த படத்தை நல்லா பிரம்மாண்டமா எடுக்கிறோம், படம் வந்து நல்லா கிளாமரா ஸ்கிரீன் பார்க்கும்போது செக்ஸியா தெரியணும் அப்படின்றதுக்காகவே இந்த படத்துல இந்த கதாநாயகி வச்சிருக்காங்க. இவங்க ஆக்சுவலா கதாநாயகி ஹீரோயின் மெட்டீரியல் கூட கிடையாது, ஒரு அட்மாஸ்பியர்ல வந்து போறது கூட ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு கேரக்டர் தான் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்துல அவங்க வந்துட்டு கிளாமரா காட்டணும், நல்லா செக்ஸியா ஸ்கிரீன் தெரியணுன்றதுக்காக தேவையே இல்லாம வாண்டட ஒரு சாங் வேற தெரிஞ்சிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன இயக்குநர்கள் தமிழ்லயும் சரி, தெலுங்குலயும் சரி, கன்னடத்திலும் சரி, எல்லா மொழிகளுமே அந்த சின்ன சின்ன இயக்குநர்கள் திரைக்கதையை வேற மாதிரி அமைச்சு திரைப்படங்களை எங்கேயோ கொண்டு போனோம் அப்படின்னு நினைச்சு வேற மாதிரி திரைப்படங்களை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதுங்க இன்னும் அந்த கிளாமர் நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. இந்த ஹீரோயின் இந்த படத்துல வச்சதுக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம், படம் வந்து பேன் இண்டியாவே எடுக்கிறோம், நார்த் சைட்ல நல்லா பிசினஸ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே அந்த கதாநாயகி தண்டத்துக்கு இந்த படத்தை போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு நடிக்கவும் வரல. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ், அந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிளைட்ல ஒரு சீக்வன்ஸ் வச்சு அந்த கிளைமேக்ஸ் எடுத்துருக்காரு. மிஷின் பாஸ்பிள தோக்குறவர்களுக்கு அப்படி ஒரு கிளைமேக்ஸ் அது. ஆக்சுவலா இதெல்லாம் ஒரு காட்சி அப்படின்னு எப்படிதான் எழுதுறதுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல சிவா அவர்களுக்கு. அதே மாதிரி இதெல்லாம் ஒரு காட்சின்னு எப்படிதான் நடிக்கிறதுக்கு மனசாட்சி ஒத்துக்குச்சுன்னு தெரியல சூர்யா அவர்களுக்கு. படத்துல வர நிறைய காட்சிகள் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகவே இல்லை. முக்கியமா படத்துல வரக்கூடிய ஒரு சில சீரியஸான காட்சிகளுக்கு பக்கத்துல சிரிச்சிட்டு இருக்கிறானுங்க. ஏய் ஏயா சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா தெரியல, அதை பார்க்கும்போது சிரிப்பு வருது அப்படின்றானுங்க. சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கிறாரு, நீங்க கத்தீங்கன்னா நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு. டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் பாத்தீங்கன்னா அவரு 4-5 தகர டப்பாவை போட்டு டமால் டிமான் போட்டு உருட்டிட்டே இருக்கிறாரு.
தேட்டர்ல எப்படி அந்த சவுண்ட் குவாலிட்டி வேற பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா, அதனால இன்னமும் நம்ம பக்கத்துல இந்த சவுண்ட் இந்த டப்பா எல்லாம் போட்டு உருட்டிட்டு இருக்கிற அந்த ஒரு ஃபீலே இருக்குது. சூர்யா அவர்கள் அந்த கத்துன கத்துக்கு படம் முடிச்சு வெளியே வரும்போது ஒரு சில பேர் காதுல ரத்தம் வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல, அப்படி கத்திருக்காப்புல. அதே மாதிரி படத்தோட கதையை நகர்த்தி கொண்டு போற பல முக்கியமான காட்சிகள் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கவே இல்லை. ஒரு பையனை உசுர கொடுத்து காப்பாத்தன்னு நினைக்கிறாரு, அப்படி உசுர கொடுத்து காப்பாத்துறது ஸ்ட்ராங் ரீசன் இல்ல, அந்த ரீசன் பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரான ஒரு ரீசனா தான் இருக்கு. அதே மாதிரி இவங்கவருக்கும் பக்கத்தூருக்கும் பாத்தீங்கன்னா பல ஆண்டு காலமா சண்டை அடிக்கடி போர் நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. சரி, அந்த போருக்கு சண்டைக்கு என்னதான்டா காரணம் அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க போர் நடத்துவோம் சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி அதுக்கும் ஒரு பேசிக் ரீசன் அந்த ஸ்ட்ராங் ரீசன் இல்லாம அப்படியே மொக்கையாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இதாவது பரவாயில்ல, சூர்யாவையும் அந்த பையனையும் அவங்க குரூப்ல இருந்து ஒதுக்கி ஒரு தீவுக்கு போக சொல்றாங்க. அந்த தீவுக்கு போக சொல்லும் போது பயங்கர பில்டப், அச்சோ அந்த தீவுல புலி இருக்கு, பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, அந்த தீவுக்கு போனவங்க யாரு உங்களோட திரும்ப வந்தா சரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கர பில்டப். நம்ம பாக்குற நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஓ அப்ப இவங்க அந்த தீவுக்கு போகும்போது கதையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும், அதனாலதான் கதையே வேற லெவலுக்கு போகும் அப்படின்ற நினைச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த தீவுக்கு போயிட்டு என்னமோ கோவாக்கு பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கடுப்பா இருந்து அந்த காட்சிகள்லாம் படத்தோட ஒட்டவே இல்லை. அதே மாதிரி சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு வந்துட்டு மோட்டிவேஷனா ஒரு அட்வைஸ் ஒண்ணு பண்றாரு. அக்கா அந்த அட்வைஸ் பண்றது சுத்தமா புரியவே இல்லை, ஆனா அது வந்துட்டு அந்த அட்வைஸ் அந்த பசங்களுக்கு புரிஞ்சா மாதிரியும் அதனால அந்த பசங்க அப்படியே ஓடி வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருக்கிறாங்க. இன்னும் அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் எல்லாம் குரூப்பா ஓடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பயங்கரமா சிரிக்கிறாங்க. இந்த படத்துல உருப்படியா நல்லா இருந்த ஒரே ஒரு சீன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணாஸ் அவர்களுக்கு ஒரு சீன் ஒன்று வரும், அந்த ஒரு சீன் தான் இந்த படத்துலயே உருப்படியான நல்ல சீன், மற்றபடி எல்லாம் வேஸ்ட். அதுல அந்த மாதிரி ஒரு பழங்குடியின மக்களோட அந்த வாழ்க்கையை படமா காமிக்கும் போது முதல்ல அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி ஆனது அப்படின்றத நம்ம கொண்டு புரிய வைக்கணும். அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட வழிபாட்டு முறை, அவங்களோட போர் நெறிமுறை, அவங்க போருக்கு போறதுக்கான அந்த வழிமுறைகள் எப்பேற்பட்டது அப்படின்றத நமக்கு புரிய வச்சாராம். ஓ அந்த காலத்துல இப்படிதான் இருந்தாங்களா அப்படின்னு நாமளும் அந்த படத்தோட கனெக்ட் ஆகி அந்த படத்தோட பயணிக்க ஆரம்பிப்போம். அந்த படமும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே புரிய ஆரம்பிக்கும். ஆனா இந்த படத்துல அந்த மாதிரியான காட்சிகளை அப்படியே அந்த கிளிம்ஸ் மாதிரி டக டக்குன்னு கடந்துட்டு வெறும் இந்த போர் சண்டை இந்த ஹீரோட பில்டப் அப்படின்னு காட்டிட்டு இந்த படத்தை அப்படியே ஒப்பேத்தி வச்சிருக்காங்க. வெறும் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டாவே ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பழங்குடியின மக்களோட அந்த வாழ்க்கை வரலாறு பத்தி காமிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. படம் எடுக்க பாத்தீங்கன்னா வெறும் ஹீரோவை பிரைஸ் பண்ற காட்சிகளா தான் இருக்கு. அதாவது படத்துல பல காட்சிகள் பாத்தீங்கன்னா சூரிய அவர்கள் பயங்கரமே காமிச்சிருக்கிறாங்க, பயங்கர பில்டப்பா நல்லாவே காமிச்சிருக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ஹீரோ பில்டப்பை மட்டும் வச்சுமே படத்துல ஒப்பேத்த முடியாதுல்ல, ஸ்கிரீன் பிளே ஏதாவது இருந்தா தானே அந்த ஹீரோ பில்டப்புமே எடுப்படும். அதுல அந்த படத்தோட திரைக்கதை பயணிக்கிற விதமே பாத்தீங்கன்னா பயங்கர போரதா இருக்கு. இந்த கதை எதை நோக்கிதான் பயணிக்குது, நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்ற ஒரு ஃபீலை நமக்கு பயங்கரமா கொண்டு வந்துறாங்க. அதுல வில்லன் இருக்காரு பாத்தீங்கன்னா வில்லனுக்கு வந்து நாலு பசங்க இருக்கிறாங்க. அந்த நாலு பசங்க யாரு என்ன அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியுது. ஹீரோ அந்த வில்லனோட நாலு பசங்க போட்டு தள்ளதுக்கு அப்புறம் வில்லன் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, என் நாலு பிள்ளைகளும் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஓ வில்லனுக்கு நாலு பசங்க இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி ஃபீலே வருது. ஏன்னா யாரு வரா, யாரு சாவரா, யார் யாரோட பைய, இவன் யாரு அவன் யாருன்னு நமக்கு புரிய வைக்கிறது இல்லை. வரானுங்க வெட்டானுங்க செத்து போயிடணும். அதே மாதிரி படத்தோட மைய கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா சூர்யா அவர்கள் ஒருத்தரை வந்துட்டு கொன்னதுக்கு அப்புறம் தான் மனசு ஒரு மாதிரி வெந்து போயிடாரு, அச்சோ நம்ம வந்துட்டு கொண்டுட்டோமே அப்படின்னு மனசு வந்து போயிடாரு. ஆனா குடும்பம் பாருங்க, அந்த ஒருத்தரை கொன்னதுக்காக மனசு வந்த சூர்யா அதுக்கப்புறம் ஒரு 500,000 பேரை கொண்டிருப்பாரு, அதை பத்தில கவலைப்படுறதே இல்லை. ஆக்சுவலா அந்த திரைப்படத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான், மெயின் கேரக்டர் எதுவோ அதை கொண்டா மட்டும்தான் அவங்களுக்கு மனசாட்சி உறுத்தும், மற்றபடி போற போக்குல கொள்ற யாரை கொன்னாலும் அவங்க வந்து மனசாட்சி உறுத்துறதே கிடையாது. அது வந்துட்டு எதுன்னு சொல்லுது, ஒரு இதர செலவு அப்படின்ற மாதிரி தான் ஒரு 500-600 பேர் கொண்டுட்டே போயிட்டே இருக்கிறாங்க. இந்த கதை போற போக்கு கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா, எங்களை தயவு செஞ்சு விட்டு தொடங்கடா எப்பா, எப்படியாவது படத்தை முடிச்சு தொடங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஆகுது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு ஃபினிஷிங்கே இல்லாத ஒரு கிளைமேக்ஸா தான் இருக்கும், ஏதோ ஏனோ தொடர்ந்து எடுத்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து விட்டா போதுண்டா சாமி, நாங்க வீட்டுக்கு போய் சேர்றோம் அப்படின்ற ஒரு ஃபீல்லே அந்த கிளைமேக்ஸ் வச்சிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கான நல்ல கதைகள் இங்க நிறையவே இருக்கு, ஆனா அந்த நல்ல திரைப்படங்களை எடுக்கிறதுக்கான இயக்குநர்கள் தான் இங்க குறைவு. இதுலயும் ஒரு சில இயக்குநர்கள் இந்த மாதிரி நல்ல கதையை கூட உப்மா படமா மாத்தி சொதப்பி வச்சிருக்காங்க. ஆனா படத்துல சிஜி ஒர்க் ரொம்பவே நல்லா இருந்து, முக்கியமா இந்த யானை முதல்ல அந்த காட்டுற காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே இந்த சிஜி அப்படின்னு கண்ணை உறுத்தவில்லை, அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்து. அதே மாதிரி சினிமோகிராஃபி பயங்கரமா இருந்து, படத்துல வந்து இந்த ஆர்ட், அந்த செட் ஒர்க், மேக்கப், காஸ்டியூம் எல்லாமே சூப்பரா இருந்து, அவங்களோட உழைப்பு அப்படின்றது ஒரு கடினமான உழைப்பு அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரிஞ்சுது. ஆனா அவங்க எல்லாரோட அந்த கடினமான எல்லா உழைப்பையும் சிவா அவர்கள் அவரோட டைரக்ஷன்ல வேஸ்ட் பண்ணிட்டாரு. சிவா அவர்கள் வேஸ்ட் பண்ணதுல சூர்யா அவரோட ஆக்டிங் அண்ட் அவரோட எஃபர்ட் அதையும் சேர்த்துதான் மொத்தமா காலி பண்ணி முடிச்சு விட்டுருக்காப்ல. அதுல அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த கங்குவா திரைப்படத்தோட பார்ட் 1 ரிலீஸ் ஆகும்போது யாராவது தெரியாம கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது
இந்த படத்தை கூட போட்டி போறதுக்கு ஏதாவது ஒரு சில திரைப்படங்கள் தெரியாம வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்ட் டூ வரும்ல, பார்ட் டூ வரும்போது ஒருத்தரும் வரமாட்டாங்க அப்படின்னு, அதாவது ஒருத்தரும் போட்டி போட்டு மற்ற படத்தை கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை நம்ம அப்படி எடுத்துக்கிட இப்படி எடுத்துக்கலாம். இந்த கங்குவா திரைப்படத்தோட பார்ட் ஒன்னு இந்த படம் நல்லா இருக்கும்னு ஏதோ தெரியாதரமா யாராவது வருவாங்களே அந்த மாதிரிதான் நம்ம இந்த படத்துக்கு போய் மாட்டிருக்கிறோம். ஆனா இந்த பார்ட் டூ ரிலீஸ் ஆகும்போது அவர் சொன்னார்ல ஒருத்தரும் வரமாட்டாங்கன்னு. கண்டிப்பா பார்ட் ஒன்னு இப்படி எடுத்து வச்ச லட்சணத்துக்காகவே பார்ட் டூ ரிலீஸ் ஆகும்போது ஒருத்தரும் வரப்போறதே கிடையாது. ஆக்சுவலா அவர் அன்னைக்கு சொன்னாரு, ஆனா அது அப்போ புரியல, இப்பதான் புரியுது. பார்ட் ஒன்னுக்கு தெரியாம யாராவது வர கூட வாய்ப்பு இருக்கு. பார்ட் டூக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க. இப்போ பார்ட் டூக்கு அது நடக்கும். ஆக்சுவலா இந்த படத்தோட ட்ரெய்லர்ல சூர்யா அவர்கள் சொன்னார்ல வா அப்படின்னு, அது எனக்கு இப்ப எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, வடிவேல் சரோட ஒரு திரைப்படத்துல ஒரு காமெடி ஒன்று வரும்ல, ஒரு சின்ன பையன் வந்துட்டு ஒரு மீசக்காரரை வந்துட்டு ஏய் வாடா மீசக்காரா வாடா அப்படின்னு சொல்லி வாடா வாடான்னு கூப்பிட்டு போட்டு கிட்னி திருடி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இவர் வாடா வாடான்னு கூப்பிடுறது நம்மளோட கிட்னி திருடுறதுக்கு தான்.